வந்து வெட்டினேன். இப்ப நடக்கிற இந்த கொடுமை எல்லாம் பார்க்கும் போது வெள்ளக்காரனே தேவலாம் அப்படின்ற நிலை வந்து தோன்றுது. பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் தங்க கூண்டுக்குள்ள நம்மளை வந்து அடிமையா வச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலை வந்து தகர கூண்டுக்குள்ள வந்து இன்னைக்கும் நம்ம மக்களாட்சி முறையில அடிமையா தான் இருக்கிறோம். ஒரு ஜேஇக்கு எப்படி இவ்வளோ துணிச்சல் வரும்? இப்ப நான் வந்து ஒரு சமூக பணியில இருக்கிற மக்கள் பணியாளர் இருக்க பல வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறேன். ஆனால் என்கிட்டயே கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சி இல்லாமல் பேசக்கூடிய ஒரு அதிகாரி இவரெல்லாம் எப்படி ஜெயின்ற ஒரு வேலை கொடுத்தது? அவர் யாருக்காக செயல்படுறாரு? இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல். நீங்கள் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஏன்னா இது மிகப்பெரிய தவறு. இது போல் ஒவ்வொரு துறையிலையும் ஒரு அதிகாரி இருந்தாங்கன்னா மக்களுடைய இயல்பான வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னா இந்த வெயிலில் வந்து இந்த மின் இணைப்பு இல்லைன்னா பல பேருக்கு உயிர் போகக்கூடிய நிலை கூட ஏற்படும். ஏன்னா நோயாளி இருப்பாங்க, குழந்தைகள் இருக்கும், மூச்சு திணறல் வரும். இந்த அதாவது ஒரு குடும்பக்காரன் அரக்கன். இப்போ நம்ம சொல்கிற போல் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் கூட, பாகிஸ்தானில் கூட, இந்தியன் பாகிஸ்தானில் போனால் கூட இவ்வளோ ஒரு அட்டுழியம் நடக்காது. அவங்க கூட கொஞ்சம் மனிதாபிமானம் பார்ப்பாம பழகுது. அதை விட ஒரு கொடுமையான நடவடிக்கை இந்த புதுச்சேரியில் நடக்குது. இந்த மின்துறையில் வந்து அதுவும் குறிப்பாக அந்த ஜேயோடைய அணுகுமுறை வந்து 1% கூட நம்ம மக்களுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன்ற ஒரு சின்ன ஒரு அச்சம் கூட இல்லாத ஒரு நிலை. நான் யாரையும் அவ்வளோ எளிமையாக சொல்ல மாட்டேன், நான் பார்த்துட்டேன். சென்ற முறையும் கூட இதே போல தான் பண்ணார் அவர். இன்னொரு விஷயம், நான் வந்து அடிக்கடி வந்து பப்ளிக்கில் வந்து நிறைய தவறுகள் தொடர்பாக வந்து நான் பல விஷயங்களை வந்து விமர்சித்துக்கிறேன். நம்ம வழக்கு மன்றம் வரைக்கும் போயிருக்கிறோம். அது தொடர்பாக கூட இது நடக்குமா? ஏன்னா அந்த ஜேஇ கட் பண்ண சொல்கிறது முதல் என்னுடைய இல்லமாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஒன்றும் பெரிய காசு கட்ட வேண்டியது கிடையாது, என்னை விட பன்மடங்கு கட்ட வேண்டியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜேஇ வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான மனிதர். அதை தாண்டி அவர் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு கூட அந்த மனிதாபிமானம் இல்லாத ஒரு சூழல். அதில் சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க, குழந்தை இருக்குதுன்னு. அதில் அவருக்கு தெரியுதில்ல, அவரு புள்ளக்குட்டி பெற்றவராக இருப்பார்ல. கண்டிப்பாக இந்த ஜேஇக்கு புள்ளக்குட்டிங்க இருக்கும்ல, அவங்களுடைய மனைவி இருப்பாங்கள்ல, இந்த பதிவு அவங்க பார்ப்பாங்கல்ல. இவ்வளோ ஒரு கேவலமான வேலை செய்வியா, இந்த வேலை எதுக்கு உனக்குன்னு மூஞ்சில் காரி துப்புவாங்கல்ல. கண்டிப்பாக மின்துறை என்ன அவருடைய சொந்த சொத்தா அது? அவர் ஒரு வேலை செய்கிறாரு, அவர் சொல்லணும், ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை ஏதாவது கொடுக்கணும்ல. இது போல் இப்போ எனக்கே இந்த நிலை என்ன, மக்களுடைய நிலை என்ன, மக்கள் கண்டிப்பாக சிந்திக்கணும். வணக்கம். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்துடைய நிறுவனர் ராஜா பேசுகிறேன். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி மின்துறையிலேருந்து வந்து மின் கட்டணம் பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு மின் இணைப்பை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வீட்டில் யாரும் ஆண்கள் இல்லை, வெளியிலையும் வந்து யாரும் இல்லை, குழந்தைங்க தான் விளையாடி இருந்திருக்கு. அவங்க அனுமதி கேட்காம கதவை திறந்துன்னு உள்ளே வந்து மின் இணைப்பை வந்து துண்டிச்சிருக்காங்க. பசங்க வந்து அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கூட வந்தவர், குழந்தைங்களாம் இருக்குது அவங்க கையில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீ கட் பண்ணுன்னு கூட வந்த ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டிருக்கவர், நீ கட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து உள்ளே கட் பண்ணியிருக்காரு. இவங்க வெளியே வந்து இல்லைங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் அவர் வந்து வெட்டிட்டு வெளியே போகும்போது அதுக்குள்ளே எனக்கு சொன்னாங்க, நான் வந்துட்டேன். நான் வந்து கேட்டேன், ஏங்க என்னங்க இவ்வளோ வெயில் அடிக்குது, குழந்தைங்க இருக்குது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. நீங்கள் ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருக்கலாம், இல்லை முன்ன அறிவிப்பு கூட ஏதாவது நோட்டீஸ் கொடுக்கலாம். பேப்பரில் செய்தி வந்து நீங்கள் பார்க்கலையான்னு கேட்குறாரு. எல்லாமே பேப்பர் பார்த்து நான் உட்காந்துருப்பாங்க. அதை கடந்து நான் கேட்டேன், நிறைய சட்டமன்ற உறுப்பினர் வீட்டெலாம் 3 லட்சம் இருக்குது, அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, ஜெய் கட் பண்ண சொன்னார் நான் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு எது வந்தாலும் ஜெய்கையில் பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் காசு ரெடி பண்ணிங்கன்னு உடனே போயிட்டேன். நான் போயிட்டு ஜெய்கையில் போய் கேட்டேன். ஜெய் சொன்னார், இந்த சட்டஞ்சாரெல்லாம் என் கையில் பேசாதீங்க, நீங்கள் காசு கட்டினா நீங்கள் காசு கட்டுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கூடமாக மனிதாபிமான அடிப்படையில் அதெல்லாம் கிடையாதுங்க, எங்கள் டார்கெட்டு நாங்கள் கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு, நான் ஒரு பப்ளிக்கு, அவர் சம்பளம் வாங்கிறது என்னுடைய வரிப்பணம். அப்போ என்னை உட்கார கூட வைக்க சொல்லலை, உட்காருங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்கையில் உட்கார சொல்லலை. அவர் நான் கேட்டேன், ஏங்க என்னங்க சர்வாதிகாரி ஆட்டம் பேசுகிறீங்க, நீங்களாம் பப்ளிக் சர்வெண்ட்டு, நாங்கள் பப்ளிக்கு,
எங்களுக்காக வேலை செய்ய தான் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களை கஷ்டப்படுத்தி உங்களை யாருங்க வேலை செய்ய சொன்னது? எது வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கல பேசிங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் அற்ற ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு ஜெய் இங்கே மோலாப்பேட்ட மின்துறையில் இருக்கிறவர். ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் பல இடங்களில் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க சொன்னாங்க அவங்க அவங்க நிலையெல்லாம் ரொம்ப கொடுமை. அது இல்லாமல் அவங்களுடைய திட்டம் பாருங்கள், இந்த உச்சி வெயில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உச்சி வெயிலில் மின் இணைப்பை கட் பண்ணுறதுக்கு யார் இந்த அளவு ஒரு அனுமதி கொடுத்தது? அது இல்லாமல் தேர்தல் விதிமுறைகள் அமுலுக்கு இருக்குது, இந்த நேரத்திலேயே கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் கட் பண்ணுறாங்க. இன்னொன்று எல்லாத்த விட கொடுமை என்னான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்க பேசுகிற அந்த பேச்சோடைய இது இருக்குது பாருங்கள், எங்கே போனாலும் நான் பார்த்துக்குவேன், நீ எங்கே வேணாலும் போ, அந்த ஒருமையில் பேசுகிற பேச்சு, அலட்சியமான பேச்சு. அப்பாவி மக்கள்கிட்ட அவர் சொல்கிறார், அவர் ஏங்க இது போல் சட்டமன்ற உறுப்பினர் இவங்கெல்லாம் கட்ட வேண்டியது நிறையா இருக்குது, நான் ஆர்டிஐ போட்டு வாங்கி வச்சுருக்கேன், அவங்களும் வெட்டுங்கன்னா எங்கள் நிலமை தெரியுதான், அங்கெல்லாம் போக முடியாது, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் எங்கே அடுத்ததெல்லாம் பார்க்குறீங்க, எவ்வளோ ஒரு கேவலமான பேச்சு. இது போல் நபர்களை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து பொறுக்கக்கூடாது, இது வந்து மிகப்பெரிய அநீதி. மின்துறையுடைய ஆதிக்கம் வந்து இருக்கப்பட்டவங்கிட்ட செயல்பட மாட்டுது. இப்போ நாம் வந்து பல ஒரு 3 மாதம் முன்னாடி கூட கட்டினேன், இப்போ நம்மளுடைய வருமானத்துக்கு மின்துறையுடைய கட்டணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 மாதம் சம்பளத்தை சம்பாரித்து நேராக மின்துறைக்கு தான் கொடுக்க முடியும். அந்த அளவு பாவம் மின்துறை வந்து அப்பாவி மக்கள் கையிலேருந்து பிடுங்கி தான் அரசாங்கத்திலேயே வந்து ஏசி காரில் போயின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து மிகப்பெரிய மறைமுகமான வன்முறை, இது இது சாதாரண விஷயம் கிடையாது, இது மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும். முதலியார்பேட்டையில் சர்வாதிகாரத்தனமாக கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மனிதாபிமானம் அற்ற அந்த ஜேயை வந்து உடனே வந்து பணி நீக்கம் செய்யணும். அதே போல் இது போன்ற ஏழை மக்களை வந்து மறைமுகமாக அச்சுறுத்துகின்ற எந்த வாய்ப்பையும் இனி புதுச்சேரி அரசு வந்து ஏழை மக்கள் மீது திணிக்கக்கூடாது, இனி இந்த தவறுகள் எங்கும் நடக்கக்கூடாது, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நன்றி.